பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வவல்ல பிதாவாகிய தேவனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் ஹிஸ் ஹோலினஸ் மோர் அண்ட் மோர் அத்தனேசியஸ் யோகான் முதலாம் மெட்ரோபாலிட்டன் ஐயா அவர்களுக்கும், சென்னை பேராயத்தின் ஆர்ச் பிஷப் இஸ் கிரேஸ் டாக்டர் சாமுவேல் மோர் தியோபிலஸ் எபிஸ்கோபா ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இம்மட்டுமாய் காத்த இம்மானு வேலன் இந்த மாதத்தில் முதல் நாளையும் காண செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அது மட்டுமின்றி இன்று நம்முடைய திருச்சபையின் காலண்டர் இன்றிலிருந்து துவங்குகிறது. எப்படி நமக்கு ஆங்கிலத்தில் காலண்டர் உள்ளதோ அதே போல் நம்முடைய தமிழிலும் காலண்டர் உண்டு. இது திருச்சபையின் காலண்டர் இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பானது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அனைத்து பரிசுத்தவான்களின் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று தேவ மனுஷனாகிய மோசே கூறியுள்ளார். அதை போன்று யோசுவாவும் கூறியுள்ளார். பரிசுத்த வேதாகமத்திலே மூன்றாவது புத்தகமான லேவியாரகமத்தின் புத்தகத்திலே அந்த கருப்பொருளே பரிசுத்தம் என்பதுதான். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற வார்த்தை பல முறை நாம் லேவியார புத்தகத்திலே வாசிக்க முடியும். அதை போலவே பரிசுத்த பேதுருவும் இருமுறை கூறியுள்ளார். ஒரு வேத அறிஞர் இவ்வாறு கூறுகிறார், சந்தோஷத்தின் முதல் படியே பரிசுத்தம்தான். நாம் இன்பமாக வாழ வேண்டுமென்றால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எமி கார்மைக்கேல் அம்மையார் கூறியுள்ளார். சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு தரும் என்று முன்னோர்கள் கூறிய முதுமொழிகளாகும். வேதம் சொல்கிறது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எனவே பரிசுத்த உள்ள தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்வதற்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அன்னை தெரசா கூறியுள்ளார். ஒருமுறை சாது சுந்தரசிங் என்ற தேவ மனுஷன் அவருடைய சொப்பனத்திலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் அங்கு காணும் காட்சியெல்லாம் எல்லாம் சுத்தமாகவே இருக்கின்றது. ஒரு புள்ளி அளவுக்கு கூட அங்கு அசுத்தம் என்பதே இல்லையாம். அவர் கண்டபொழுது அங்கு அநேக இருக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த இருக்கைகள் அனைத்துமே சுத்தமாக இருந்தது என்று அந்த புத்தகத்திலே தான் வாசித்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது சாது சுந்தரசிங் ஐயா அவர்கள் ஒரு பரிசுத்தமான இருக்கையிலே அவர் இருக்க முயற்சிக்கிறார். ஆனால் அந்த செயரில் உள்ள வல்லமை நீ என் பக்கம் வராதே, நீ என் பக்கம் வராதே என்று சொல்வது போல அவரை பின்னுக்கு தள்ளுகிறதாம். அந்த புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ஏனென்றால் பரிசுத்தம் தேவையாம். தேவ மனுஷனாகிய சாது சுந்தரசிங்கே இந்த பாடு என்றால் நாம் எவ்வாறு இருப்போம் என்று சற்று யோசியுங்கள். ஏசாயா 6 அதிகாரத்திலே ஏசாயா தேவனை கண்டபொழுது செராபின்கள் பரிசுத்தர் 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 என்று பாடி துதிக்கும் பொழுது
இவன் அந்த காட்சியை கண்டவுடன், தேவனை கண்டவுடன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மக்களின் மத்தியில் வசிக்கிறேன் என்று தன்னை உணர்கிறார். காண்பதற்கு தகுதி அல்ல என்று உணர்கிறார். யோபு இவ்வாறு கூறுகிறார். உத்தமனாகிய யோபு, நான் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுதோ காண்கிறேன், நான் தன்னையே வெறுத்து என்னையே வெறுத்து நான் சாம்பலிலும் தூளிலும் மனசவப்படுகிறேன் என்று கூறுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவை கண்டவுடன் அவர் கூறுகிறார், ஆண்டவரே என்னை விட்டு விலகி போம், பாவியான மனுஷன் நான். அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் அவன் திரும்பி பார்த்து அவருடைய கால்களிலே செத்தவனை போல விழுந்தான் என்று வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நமது தேவன் பரிசுத்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர், திரியேக தேவன் பரிசுத்த தேவன். திரியேக தேவன் நாம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக வேண்டுமென்றே விரும்புகிறார். நாம் தொடர்ந்து சுத்தமும் பரிசுத்தமும் இல்லாமல் போனால் உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இயேசு கிறிஸ்து இவ்வாறாக பரிசேயரிடம் கூறியுள்ளார், பாத்திரத்தின் வெளிப்புறத்தை அல்ல உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும். ஒரு தமிழ் கவிஞன் இவ்வாறாக புலம்புகிறார், துணி அழுக்கை போக்க சவுக்காரம் உண்டு, மனை அழுக்க போக்க என்ன உண்டு ஐயா என்று வியாகுலத்துடன் பாடுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு கூறுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அரசனாகிய தாவீது, என்னை கழுவும் அப்பொழுது சுத்தமாவேன். பரிசுத்த வேதாகமம் இவ்விதம் கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலும் நீக்கி சுத்திகரித்து நம்மை சுத்தமாக வைக்கிறது என்று வேதவசனம் கூறுகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? அவருடைய வேத வசனத்தை காப்பதன் மூலமே. சீடர்களின் கால்களை கழுவினவரே, உமது திரு இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. அருமையானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு சேவை செய்ய முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தர், தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய சித்தம் செய்ய, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுவை போல ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் நாம் பரிசுத்த வாழ்வை தொடர முடியாது. எனவே நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், உம்மை போல மாற்றும் கர்த்தாவே என்று நாம் கெஞ்சுவோம், நம்மை தாழ்த்துவோம். சமாதானத்தின் தேவன்தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.